அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனல் வந்து பேர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல் உங்கள் பேரை வச்சியே பலன் சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட சேனல் கண்டிப்பாக அந்த ஐம்பது வகையான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்வளவு விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில்ட்டு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை எப்போதுமே பாசிட்டிவ் தெரிஞ்சுகளோட நெகட்டிவ் தெரிஞ்சால் மட்டும்தான் தான் நம்மளால் நம்ம தற்பாது கற்ற முடியும் பாசிட்டிவ் சொன்னாலும் சொன்னால்தான் நடக்க தான் போகுது சரிங்களா அதனால் அந்த கான்செப்டில் தான் நான் எப்போதுமே வெளிப்படையாக பலங்கள் பதிவிடுறேன் ப்ளஸ் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க ஜாதகம் எழுதுகிறவங்க குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் ஜாதக கன்சல்டேஷன்ஸு குழந்தை குழந்தைங்களுக்கு கஷ்ட பேர் சூட்டை போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு நீங்கள் தாராளமாக என்ன அழகலாம் ஜோதிடத்தில் அடிப்படை நிலையில் உள்ளவங்க ஜோதிடர்கள் சொதிட மாணவர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய புத்தகங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் கண்டிப்பாக தைரியமாக பலன் சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் என்னுடைய புத்தகங்களை பெற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள் அல்லது மெ வாட்ஸ்அப்பில் மே எனக்கு உங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்கள் லிஸ்ட்டை அனுப்புகிறேன் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கிடலாம் சரிங்களா இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் பரமேஸ்வரி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களை மற்றவங்க எல்லாருமே குறைச்சி மதிப்பிடுவாங்கங்க அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு குறைச்சி மதிப்பிடுறாங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு லேஸில் கோவம் வந்துடும் உங்களுக்கு லேஸில் டக்குன்னு கோவம் வந்துடும் உங்களுக்கு அதை வந்தாலும் கொஞ்சம் எமோஷ்னலாக கம் கண்ட்ரோல் பண்ணிக்க நல்லது மூணாவது பாயிண்ட்டு பணத்தை தண்ணி போல் செலவிக்கக்கூடிய குணம் இருந்துங்க சேவிங்ஸுங்கிறது இருக்காது நாலாவது பாயிண்ட்டு வாழ்க்கை துணையால் மன கஷ்டம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு மனசில் பட்டதை ஸ்ட்ரேட் ஃபார்வ்டாக பேசுவீங்க உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளிய ஒன்று பேச தெரியாது உங்களுக்கு ஆறாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு கால் வலி கால் உளைச்சல் அந்த மாதிரி எட்டாவது பாயிண்ட்டு அவங்களுக்கு வந்து அதிக உஷ்ணம் காரணமாக தலைவலியோ வயிற்று வலியோ அடிக்கடி வருங்க ஒம்பதாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு பத்தாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கோ அல்லது தாத்தாவுக்கோ ரெண்டு தாரம் இருக்குங்க பதினோராவது பாயிண்ட்டு நிறைய அதிகார தோரணும் இருக்கும் உங்கள்கிட்ட நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேலண்ட் நிர்வாகத்திறமை நல்லாயிருக்குங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு மன சோர்வு மைண்டு டெப்ரெஷனுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க மனசில் ஏதாவது போட்டு கவலை கவலைங்கிறது உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசில் பதிமூணாவது பாயிண்ட்டு ஒரு சகோதரம் உங்கள் கூட பிறந்தது அம்மா வேறு அப்பா சொன்னால் அது அர்ப்பாயில் இறந்துருக்குங்க பதினாலாவது பாயிண்ட்டு கடின உழைப்பாளியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்காதுங்க உங்களுக்கு பதினாறாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் வில்லங்கங்கள் தடைகள் இருக்குங்க பதினேழாவது பாயிண்ட்டு சொத்து சொந்த வீடு யோகம் உண்டுங்க உங்களுக்கு பதினெட்டாவது பாயிண்ட்டு இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது அப்பாவுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்கிறது இருக்குங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் அழகானவங்களாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாமல் எதுலுமே ஈடுபட மாட்டீங்க அனாவசியமான ஒரு காரியங்கள் ஈடுபட மாட்டீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு மேரேஜ் லை மேரேஜ் லேட் ஆகுங்க சீக்கிரம் முடிச்சால் திருப்தி இருக்காது அதனால் லேட் மேரேஜ் தான் உங்களுக்கு யோகங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு படிப்பில் தடை ஏற்பட்டிருக்குங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அருப்பா ஆயுள்ள இறந்து போனவங்க உண்டு அவங்கள நினச்சி அம்மாவை சொந்தம் தாலிக்காய தயிர் சாதத்தை தானம் கொடுக்கறது நல்லாயிருக்குங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுடைய பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அப்படி தான் எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் அன்பா பேசுனா கூட ரொம்ப அதிகாரமாக பேசுகிறான்னு மற்றவங்க எடுத்துக்கிடுவாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு சொந்த முயற்சியில் முன்னேறுவீங்க உங்களுக்கு ரெக்கமடேஷனுங்கிற செட் ஆகாதுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு உட்கார இடத்துல பயில்ஸோ அல்லது கொப்பளத்தாலேயோ வந்து அவதிப்படுவீங்க இருபத்தி எட்டாவது பாயிண்ட்டு ஒரு பெண் தேவதையை வந்து ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு குடும்பத்தில் உள்ள உறவினர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு எதுலேயுமே இருக்காது முப்பதாவது பாயிண்ட்டு இன்ஸ்டிடியூஷன் பவர் உண்டுங்க உங்கள்கிட்ட உள்ளுணர்வு நடக்கக்கூடியது முன்னகட்டி யோகிக்கக்கூடிய உள்ளுணர்வு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது உங்களுக்கு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு இஎன்டி காது காதுமுக்கு தொண்டை பிரச்சனை உண்டு உங்களுக்கு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ப்ளட் ப்ரெஷர் அல்லது இதய கோளாறால் அவதிப்படுவீங்க அதனால் இந்த இது லைட் இந்த சிம்டம்ஸ் லேஸாக இருக்கிறப்பமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது வருமோன்னு காப்போம் அப்படிங்கிற மாதிரி முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்கள் பேர் எழுத்துக்களில் வந்து லெட்ரு மிஸ்ஸிங்ஸோ அல்லது ஆதார் கார்டில் ஓட்டர் ஐடியில் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு பேர் எழுத்துல மிஸ்ஸிங்ஸ் இருக்கும் அதனால் அவதிப்பட்டுருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து சுயநலம் வந்து அதிகமாக இருக்குங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு போட்டி போறாமல் கண்திருஷ்டி வந்து உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க திருஷ்டி சுற்றி போடுறது நல்லது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபக மருதி பிரச்சனையும் குறுக்கு வழியால் அவதி ஒப்படக்கூடிய பிரச்சனையும் உண்டுங்க உங்களுக்கு நாற்பதாவது பாயிண்ட்டு மேரேஜ் லைஃப்பில்ங்கிறது திருப்திங்கிறது இருக்காது நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அல்லது வேலை குடும்ப சூழ்நிலை காரணமாக உங்களை அலை வச்சிடும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு உங்கள் கணவர் வந்து நீட்னஸ் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒரு குழந்தையை கண்ணில் காட்டி மறைக்கும் அல்லது ஆ பாஷனோ அல்லது பிறந்த குறைஞ்ச வயசில் இறக்குங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து குழந்தை சீக்கிரம் லேட்டாகிறதாங்க நல்லது சீக்கிரம் கிடச்சா குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸுங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் குழந்தை தாமதம்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சாமி பீடம் இருக்குங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்தோடைய அருள் இருக்குது அதனால் வீட்டை சுத்த பத்தமாகவும் ரொம்ப பக்தியாக பயபக்தியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே சாமி வந்துக்கிட்டு போகுதுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மா அப்பாவோடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுடைய அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க அதாவது அப்பா வழியில் ஒரு பெண் வந்து பிறந்த சிசு முதல் கல்யாணமாகாத பெண் பெண் வரையும் வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து கண்ணின்னு சொல்லுவோம் அந்த கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம்ஸ் பேஜில் போய் வீடியோஸை செஸ் பண்ணிங்கன்னா அதில் வழிபாடு முறையாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு ஏன்னா கண்ணிங்கிறது குல தெய்வத்துக்கு சமமான ஒரு தெய்வம் தான் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சியம்மன் தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை சோகம் துன்பம் இருந்துச்சுன்னா பேச்சியம்மன் தாய் காலடி அடி பாதத்தில் உங்கள் பிரச்சனை சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கூட இருந்து தீர்த்து தருவார் என்பதில் எதமான மாற்றுக்கருத்து கிடையாது சரிங்களா இத்துடன் பரமேஸ்வரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாளஜி பலன்கள் முடிவடைகின்றது நிறைய நண்பர்கள் என் பேருக்கும் பலன் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே வரீங்க கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க தேவை செஞ்சு வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேர்களாக இருந்தால் உடனே போட்டுருவாங்க ரெட்டே பேர்களாக இருந்துச்சு கொஞ்சம் ரேரான பேர்களாக இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்டில் போடுவேன் ஆனால் என்னை சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கக்கூடிய எந்த பேர்களுக்கும் பலன் போடாமல் இருக்க மாட்டேன் நிச்சயமாக பலன் போடுவேன் சரிங்களா அதனால் அனைவரும் பொறுமைக்காக இருக்கவும் சரிங்களா மீண்டும் அடுத்ததொரு ஆணின் பேருக்குண்டான ஐம்பது வகையான நேமாலட்சி பலங்களுடன் உரை விரைவில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து உடைபெறுவது உங்கள் அபிமான சோதரர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோதரர் ஜிஎம் சொக்கலிங்கம் நன்றியினர்களே நன்றி வணக்கம்